வணக்கம். லெமூரிய தற்காப்பு பயிற்சிகளிலிருந்து செல்வன். நம்ம வர்மத்தில் நிறைய வகைகள் உண்டு. அதில் குறிப்பாக சொல்கிறது மாதிரி நாலு வகை. அதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்குறது நம்ம தடு வர்மத்தை பற்றி பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். லெமூரிய தற்காப்பு பயிற்சிகளிலிருந்து செல்வன். தடுவர்மம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆள் நம்மளை தாக்க வந்தால் நம்ம அவங்கள தடுக்கும் போது அவங்களுக்கு வர்மம் கிடைக்கிறது மாதிரிப்பட்ட விஷயங்கள். இந்த யுக்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் அதிகமாக முத்திரையை யூஸ் பண்ணுறது. அடிவர்மத்தில் கூட முத்திரையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது நம்ம காட்டடி மாதிரி ஒரு ஆளாக விரட்டி விரட்டி அடிக்கிறது மாதிரியே தான் இருக்குமே தவிர அதில் வந்து முத்திரைகள்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் முத்திரை யூஸ் பண்ணியும் வர்மத்தில் தாக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூடுதலாக தடுவர்மத்தில் தான் முத்திரைகளை யூஸ் பண்ணுறது. இன்னொரு ஆள் அடிக்க வராங்க அப்படின்னு சொன்னால் கையை வந்து அப்படி வச்சு சேர்ப்பாங்க. இந்த இடத்துல கரெக்டாக பட்டு அப்படின்னு சொன்னால் இந்த இடம் பட்டு அப்படின்னு சொன்னால் வர்மத்தில் பாதிக்கும். அதே போல் இன்னொரு ஆள் வேகமாக ஓடி வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முண்டா கொடுப்பாங்க. நேர் முண்டா, கூம்பு முண்டா இப்படிலாம் சொல்லுவாங்க, நாடி முண்டா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தடுவர்மம்னா இன்னொரு ஆள் நம்மளை தாக்குறதுல அவங்க பலத்தை பயன்படுத்தி அவங்கள வீழ்த்தக்கூடியது தான் தடுவர்மம்னு சொல்லுவாங்க. இதில் அடிவர்மமும் தடுவர்மமும் அண்ணந்தம்பி மாதிரி தான், ரெண்டும் பிரிஞ்சு எல்லாம் செயல்பட முடியாது. இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து செயல்படுறது தான் அடிவர்மமும் தடைவர்மமும். நன்றி.